கோவையில் இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சிலைகள் கரைப்பு. கோவை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குனியமுத்தூர் பகுதியில் இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி சார்பில் இன்று ஏராளமான விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. கோவையை அடுத்த குனியமுத்தூர் பகுதியில் இந்து அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் இன்று குனியமுத்தூரை அடுத்த குறிச்சிக்குளத்தில் கரைக்கப்பட்டன. முன்னதாக இந்து மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற விநாயகர் விசர்ஜன ஊர்வலத்தை இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ரைஸ் மில் சாலையில் தொடங்கிய ஊர்வலமானது குனியமுத்தூர் சாலை வழியாக சென்று குறிச்சிக்குளத்திற்கு வந்தடைந்தது. குறிச்சிக்குளத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் மொத்தம் 14 விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டது. அதே போல இந்து முன்னணி சார்பில் 18 விநாயகர் சிலைகளும் கரைக்கப்பட்டது. To get instant news updates, like the Kovai Post page, click on See First to view the news first. Also, in YouTube, subscribe to Kovai Post channel to watch interesting news and videos.